பல பேருக்கு டிராவலிங் ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். இந்த உலகம் முழுசையும் சுத்தி பார்க்கணும், புது புது இடங்களுக்கு போகணும், நிறைய டிஸ்கவர் பண்ணணும்னு பல பேருக்கு பல ஆசைகள் இருக்கும். பட் இந்த மாதிரி புது புது இடங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்க இருக்க மர்மங்கள் என்ன, மிஸ்ட்ரீஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இந்த வீடியோல 5 மிஸ்ட்ரி ஸ்பாட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வாழ்நாள்ல ஒரு தடவையாவது லடாக்குக்கு பைக் ரைடிங் போகணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். பை த வே, எனக்கும் அந்த ஆசை இருக்கு. இதுக்கு நடுவுல இந்தியாவின் மர்மமான இடங்கள்ல லடாக்கும் ஒண்ணுன்னு சொன்னா நீங்க அங்க போவீங்களா? அப்படி என்ன மர்மம் இருக்குன்னா, ஸ்ரீநகர்ல இருந்து லேக்குக்கு செல்லும் ரோடு தான். அந்த சாலையின் பெயர் மேக்னெட்டிக் ஹில். அதுல சுவாரஸ்யமான மற்றும் மர்மமான விஷயம் என்னன்னா, நீங்க உங்க கார் இன்ஜினை ஆஃப் செஞ்சு வச்சா போதும், உங்க கார் தானா நகரும். என்னது தானா போகுமா? ஆச்சரியமாவும் மர்மமாவும் இருக்குல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கும் உண்மை என்னன்னா, இங்க இருக்கிற ஹை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். அங்க வர ரைடர்ஸ் எல்லாருமே அவங்க இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு தானா உங்க வண்டி நகருதான்னு செக் பண்ணுவாங்களாம். பெட்ரோல் விக்கிற விலைக்கு இந்தியா முழுக்க இந்த மாதிரி சாலைகள் இருந்தா நல்லாதான் இருக்கும்ல. சோ நீங்களும் லடாக் போற வாய்ப்பு கிடைச்சா மறக்காம இந்த பிளேஸ்க்கு போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற மிஸ்ட்ரி ஸ்பாட் இருக்க இடம் டர்க்கி. இந்தியாவில மட்டும் இல்லாம டர்க்கி நாட்டுல அர்மேனியான ஒரு ஊர்ல அரகாட்டா என்ற மலையடி வர சாலையில கூட வண்டி தானா நகருமா? அட, இதை தானே போன மிஸ்ட்ரி ஸ்பாட்லயும் சொன்னீங்க. இதுல என்ன வித்தியாசமாவும் ஆச்சரியமாவும் இருக்குன்னு தானே கேக்குறீங்க? இந்த பகுதியில எல்லா வண்டியும் மலையை நோக்கி மேல் பக்கமா நகருமா? அட, இது என்ன அதிசயம்! இங்க நம்ம தண்ணிய கீழே ஊத்துனா கூட அது மேல் நோக்கி போகுமா? பொதுவா மலை ஏறுறது தான் கஷ்டம்னு சொல்லுவாங்க, பட் இங்க ஏறுறது தான் ரொம்ப ஈஸின்னு அங்க போனவங்க பல பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல. இந்த விசித்திரத்துக்கு காரணம் ஏலியன்ஸ் தான் ஒரு சிலர் சொல்றாங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் காரணம்னு இன்னும் சில பேர் சொல்றாங்க. என்ன காரணமா இருக்கும்னு அங்க போய் பார்த்தாதான் தெரியும். நீங்க அட்வென்ச்சரஸ் பர்சனா, அப்போ மறக்காம இந்த பிளேஸ்க்கு போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நம்ம எல்லாருக்கும் நீர்வீழ்ச்சினா ரொம்பவே பிடிக்கும். அங்க போய் ஒரு குளியல் போட்டா ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கா இருக்கும்ல. இப்ப நாம பார்க்க போறது இங்கிலாந்துல இருக்கிற ஒரு ஃபால்ஸ் பத்தி தான். இத ஃபால்ஸ்னு சொல்றதா இல்ல என்ன சொல்றதுன்னு நான் ஃபுல்லா சொல்லி முடிச்சதும் நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. அப்படி என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நம்ம எல்லாரும் மலை மேல இருந்து கீழே விழுற தண்ணீரை தான் ஃபால்ஸ்னு சொல்லுவோம். ஆனா இங்கிலாந்துல இருக்க ஒரு ஃபால்ஸ்ல தண்ணி மேல் நோக்கி வருமா, அதாவது மலையை நோக்கி. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னா, அங்க அடிக்கிற அதிகமான எதிர்காற்று தான் காரணம். இதே போல ஒரு ஃபால்ஸ் நம்ம இந்தியாலயும் மகாராஷ்டிரால இருக்கு. இப்போ டிசைட் பண்ணுங்க இதுக்கு பேர் என்னன்னு. லண்டன் ஆர் மகாராஷ்டிராக்கு போற வாய்ப்பு கிடைச்சா மறக்காம இந்த பிளேஸ்க்கு போய் பாருங்க. நம்ம பக்கத்து நாடான மியான்மர்ல தான் நம்ம பார்க்க போற அடுத்த மிஸ்ட்ரி ஸ்பாட் இருக்கு. மியான்மர்ல இருக்க யன்கூன் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் ஒரு தங்க கற்பாறை இருக்கு. இந்த கற்பாறைய பார்த்தாலே எங்கடா நம்ம மேல விழுந்துருமோன்னு ரொம்பவே பயமா இருக்கும். மலையின் உச்சியில ஒரு ஓரமா தொங்கிட்டு இருக்க ஒரு கோல்டன் கலர் பால் மாதிரி இருக்கும் இந்த பாறை. அந்த பாறைக்கு மேல ஒரு குட்டி கோபுரம் கூட இருக்கு. அந்த ஊர் மக்கள் இதற்கு பின்னாடி இருக்க ரகசியம் என்னன்னு நினைக்கிறாங்கன்னா, 2500 வருஷத்துக்கு முன்ன இரண்டு புத்த துறவிகள் அங்க அந்த பாறைய வச்சாங்களாம். அதுக்கப்புறம் இன்னொரு புத்த துறவி அந்த நாட்டு ராஜாவுக்கு புத்தரின் புனிதமான தலைமுடிய பரிசா கொடுத்தாராம். இந்த ராஜா அந்த முடிய அந்த பாறை மேல வச்சு ஒரு கோபுரம் கட்டினாராம். புத்தரின் மகிமையாலதான் அந்த பாறை இன்னும் கீழே விழாம இருக்குன்னு அந்த பகுதியில இருக்க மக்களின் நம்பிக்கையா இருக்கு. இந்த பாறைய பெண்களால் மட்டும்தான் கீழே தள்ளிவிட முடியும்னு ஒரு வதந்தி இருக்கு. அதனால இங்க வர பெண்கள் 10 மீட்டர் தள்ளியே இருக்கணுமா, அந்த பாறைய தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுதான் அந்த மிஸ்ட்ரி ஸ்பாட். கடைசியா நாம பார்க்க போற மிஸ்ட்ரி ஸ்பாட் இருக்க இடம் கலிபோர்னியா. இந்த பிளேஸோட நேமே மிஸ்ட்ரி ஸ்பாட் தான். இங்க நீங்க செவத்துல கூட நடக்கலாம், கார்ட்டூன்ல வர மாதிரி. நம்ப முடியல. இதுக்கு பின்னாடி என்ன ஹிஸ்டரி இருக்குன்னா, கலிபோர்னியால பிராத்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு எலக்ட்ரிஷியன் அண்ட் மெக்கானிக். அவர் தான் இந்த மர்மமான இடத்தை கண்டுபிடிச்சாராம். அப்புறமா 1930ல அந்த மலையில ஒரு 3 ஏக்கர் நிலம் வாங்கி 1940ல அதை டூரிஸ்ட் ஸ்பாட்டா ஆக்கிட்டாராம். இதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்னன்னா, அது ஒரு சாய்வான இடம். நம்ம அந்த இடத்துல நின்னா டில்டட் பொசிஷன்ல தான் இருப்போம். நான் சொன்னா புரியாது, போட்டோ பாருங்க இன்னும் நல்லா புரியும். இந்த இடம்லாம் உண்மையா இருக்குன்னு சொன்னா நம்ப முடியல. நீங்களே அங்க போய் பாருங்க.
அப்போதான் அங்க இருக்க உண்மை என்ன, சயின்ஸ் என்னன்னு உங்களுக்கும் புரியும். இயற்கை எவ்வளவு விசித்திரமானது பாத்தீங்களா? சில இடங்கள்ல கிராவிட்டியே இல்லாத மாதிரியும், சில இடங்கள்ல அதிக கிராவிட்டி இருக்க மாதிரியும் நம்மள ரசிக்கவும் ஆச்சரியப்படவும் வச்சிருக்கு. லைஃப்ல ஒரு தடவையாவது இந்த பிளேஸ் எல்லாம் போய் பார்க்கணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கு. இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் எதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே போல இன்னும் நிறைய கண்டென்ட், வேர்ல்டோட மிஸ்டரிஸ் அண்ட் புதிய புதிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.